இன்று நாம் தரிசிக்கவிருப்பது திருச்செந்தூர் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரும் கோவிலுக்கு அருகே இருக்கும் கடற்கரையும் தான். ஆனால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் இரவில் ஒரு பக்தரின் இல்லத்தில் படுத்து உறங்கி உள்ளார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? யார் அந்த பக்தர்? எதற்காக திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் அவருடைய இல்லத்தில் படுத்து உறங்கினார் என்பனவற்றை விரிவாக இந்நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்றோம். இதுவரை பலருக்கும் தெரியாத இந்த செய்தியினை சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சியின் மூலம் வெளிக்கொண்டு வருவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நிகழ்ச்சி முழுவதும் பாருங்கள், பிறகு அது உங்களுக்கே புரியும். திருச்செந்தூர் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. திருச்செந்தூர் கோவில் ஓம் என்ற பிரணவ வடிவத்தில்தான் கட்டப்பட்டிருக்கின்றது. திருச்செந்தூரில் 2 முருகன் சிலைகள் உள்ளன. ஒன்று சண்முகர், இரண்டாவது பாலசுப்பிரமணிய சுவாமி. தெற்கு திசை நோக்கி இருப்பவர் சண்முகர், கிழக்கு திசை நோக்கி இருப்பவர் பாலசுப்பிரமணிய சுவாமி. பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு வெண்ணிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையையும் அணிவித்து வருகின்றார்கள். முருகன் சூரனை வதம் செய்து வெற்றி பெற்றதால் செயந்திநாதர் என்று அழைக்க பெற்றார். பிற்காலத்தில் இதுவே செந்தில்நாதர் என்று மருவியுள்ளது. அதேபோல் திருஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு பின்பு அதுவே திருச்செந்தூர் என மாறியுள்ளது. இப்படி திருச்செந்தூர் கோவிலை பற்றி நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். சரி, திருச்செந்தூர் முருகன் ஒருவருடைய இல்லத்தில் இரவு தூங்கினார் என்று கூறினோம் அல்லவா, அது என்னவென்று இப்போது பார்க்கலாம். திருச்செந்தூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குலசேகரப்பட்டினம் என்ற இடத்தில்தான் இந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது. குலசேகரப்பட்டினம் என்னும் சிறிய ஊரில் சைவ வேளாளர் மரபில் வந்த முத்தணைந்த பெருமாள் பிள்ளை என்பவர் அக்காலத்தில் பெரும் செல்வந்தராக இருந்துள்ளார். குலசேகரப்பட்டினத்தை ஆண்ட குறுநில மன்னருக்கு இவர் தலைமை அமைச்சராகவும் இருந்துள்ளார். சைவ ஒழுக்கம் நிறைந்தவராகவும் திருச்செந்தூர் முருகனிடத்தில் அதிக பக்தி கொண்டவராகவும் இருந்துள்ளார். அதேபோல் மந்திர தந்திர கலைகளிலும் சிறந்து விளங்கியுள்ளார். ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கியதால் இவரை ஞானியார் என்று அனைவரும் அழைத்தனர். திருச்செந்தூர் முருகன் மீது அதிக பக்தி கொண்டதால் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு தினமும் இரவில் நடந்து சென்று ராக்கால பூஜையில் முருகனை வழிபட்டு விட்டு இல்லத்துக்கு திரும்புவது இவரது வழக்கத்தில் ஒன்றாக இருந்துள்ளது. தமிழ் கடவுளான முருகருக்கும் ஞானியாருக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புக்கு சான்றாக ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. அது என்னவென்றால், ஞானியார் சுவாமிகளுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு. அப்படி ஒரு நாள் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து விட்டு கடற்கரை வழியாக இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த வேளையில் ஞானியார் அவர்கள் வெற்றிலை போட்டுள்ளார். வாயிலிருந்து எச்சிலை ஒரு புறமாக துப்பி உள்ளார். தாம் செய்த செயலின் விளைவு என்னவென்று அறியாமல் தனது இல்லத்திற்கு சென்றுள்ளார். அதே வேளையில் திருச்செந்தூர் கோவில் மூலவருக்கு அபிஷேகம் செய்து வெண்பட்டு துணியால் அலங்காரம் செய்துள்ளார்கள். அப்பொழுது துணியின் மீது ஏதோ சிகப்பு கரை ஒன்று காணப்பட்டுள்ளது. அங்கிருந்தவர்கள் தவறு ஏதோ நடந்துவிட்டது என மன உளைச்சலோடு இருந்துள்ளார்கள். மன உளைச்சலோடு இருந்த ஒருவருடைய கனவில் முருகன் சென்று, நீ வருந்த வேண்டாம், இதில் உனது தவறு ஏதும் இல்லை. இந்த சிகப்பு கரை வேறொன்றும் இல்லை, ஞானியார் கடற்கரையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு துணையாக நான் அவருடனே சென்றேன். ஞானியார் தன்னை அறியாமல் வாயிலிருந்து வெற்றிலை எச்சிலை என் மீது உமிழ்ந்து விட்டார். அதுதான் அந்த கரை, நீ வருந்த வேண்டாம் என்று கூறி மறைந்துள்ளார். அந்த நபர் மறுநாள் ஞானியாரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். தன்னை அறியாமல் நடந்த இந்த செயலை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வு மூலம் நமக்கு ஒன்று விளங்குகின்றது. அது என்னவென்றால், உண்மையான பக்தி கொண்டவர்களுக்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் எப்போதும் உடன் துணை இருப்பார். மற்றொரு சம்பவம் என்னவென்றால், அக்காலத்தில் கேரளாவில் பொல்லாப்பிள்ளை ஆசான் என்று பெரிய மந்திரவாதி ஒருவர் இருந்துள்ளார். தனது மந்திர சக்தியை கொண்டு துர்தேவதைகள் உதவியோடு கெட்ட வழிகளுக்கு பயன்படுத்தி உள்ளார்.
அப்படி ஒரு சமயம் இலங்கையில் கண்டி என்ற நகரிலிருந்து அரச குமாரியை கேரளாவுக்கு கடத்தி வருமாறு துர்தேவதைகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். அவைகளும் அதன்படியே செய்தன. அப்பொழுது கட்டிலில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அரசியை சுமந்து கொண்டு வான் வழியாக அவைகள் திரும்பிக் கொண்டிருந்தன. அது நிலாகாலமாக இருந்துள்ளது. அதே நேரத்தில் குலசேகரப்பட்டினத்தில் ஞானியார் சுவாமிகள் இரவு நேர வழிபாட்டை குளக்கரையில் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒன்பது விட்டு பிள்ளைமார்களில் ஒருவர் இந்த மந்திர பொல்லாப்பிள்ளையாசான் என்ற மந்திரவாதியை சோதிக்க எண்ணி, உன்னால் எல்லாம் முடியுமா என்று கேட்கும் பொழுது, என்னால் முடியும் என்று சொல்லும் பொழுது, நான் அப்படியானால் இலங்கையிலே கண்டியிலே இருக்கின்ற அரசனுடைய மாடத்திலே அந்த இளவரசி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்று கேட்கும் பொழுது, உன்னால் ஏவல் செய்து கொண்டு வர முடியுமா என்று கேட்கும் பொழுது, சரி என்று சொல்ல போனால் பொல்லாப்பிள்ளை ஆசான் தன்னுடைய பூத கணங்களை நான்கு பேரை அனுப்பி அந்த கன்னி பெண்ணை எடுத்து வருகிறாள். கட்டிலில் கொண்டு இலங்கை சென்று அப்படியே அந்த மாடத்தில் இருந்த கட்டிலில் தூங்கி கட்டிலோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதுதான் நாங்கள் அந்த புல்லாப்பிள்ளையாசானுடைய கட்டளையின் பேரில் நாங்கள் அந்த பெண்ணை எடுத்து வரோம்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நீ உடனே எங்கே இந்த கன்னி பெண்ணை எடுத்து வந்தாயோ அந்த கன்னி பெண்ணை எடுத்த இடத்திலே கொண்டு வை, கொண்டு வச்சு வான்னு சொல்கிறாரு. இவருடைய கட்டளை மீற முடியாமல் அவன் கொண்டு வைத்து அந்த இலங்கையிலே எந்த இடத்தில் அந்த கன்னிப்பெண் எடுத்தாலும் அங்கேயே வைத்து விட்டு திரும்பி வந்து நமது இங்கே ஞானியாரிடம் சொல்கிறார், ஞானியார் நீ உன் பொல்லப்பிள்ளை ஆசானிடம் போய் இந்த மாதிரி தவறுதலான கொடிய இதுகளை செய்யக்கூடாது என்று சொல் அப்படி சொல்லி இவங்க போய் அந்த புல்லாப்பிள்ளை ஆசானிடம் சொல்கிறார்கள். அவர் கோபம் வந்து விடுகிறது. தனது பூதகணங்களை மீண்டும் அனுப்பி ஞானியாரை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை, அவர்கள் திரும்பி போகவும் இல்லை. உடனே புல்லாப்பிள்ளையாசான் அந்த பூதபவனங்கள் திரும்பி வராதனே பைர உச்சாடனம் பண்ணி, அவர் பைரவாசான் அந்த பைர உச்சாடனம் பண்ணி ஒரு பைரவரை இங்கே அனுப்பி இந்த ஞானியாரை துன்பப்படுத்துவதற்காக அனுப்புகிறான். ஆனால் இங்கே வந்து பார்த்த அந்த பைரவர், இங்கே இவர் ஒரு முருக பக்தர், முருகரை வணங்குவர் என்று சொன்னவுடனே அவர் சாந்தமாகி அந்த கோபத்தோடு வந்த பைரவர் சாந்தமாகி இங்கே இருந்து விடுகிறார். அப்படி இருந்த உடனே அவரும் வரவில்லை என்றவுடன் அந்த புல்லாப்பிள்ளை ஆசான் தானாகவே வருகிறார். தானே இங்கே வந்து இவரை வருகிறார், கோபக்கனலோடு வருகிறார். அவர் வந்தவரை ஞானியார் அமரச் செய்து அவரிடம் அந்த அறை இருக்குது, அந்த துறையை அந்த அறையை திறந்து பாருங்கள் என்கிறார். இவனும் அந்த புல்லாப்பிள்ளை ஆசானும் அந்த அறையை திறந்து பார்க்கிறான். அந்த அறையில் ஒரு ஆச்சரியப்படுவது அதிர்ந்து விட்டான். இவனுடைய தாய் தந்தை மனைவி எல்லோருமே அங்கே இருக்கிறார்கள். இவனுக்கு அதிர்ச்சி. உடனே அதை அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய தாயும் தந்தையும் பார்த்த உடனே மனைவியும் பார்த்த உடனே இவ்வளோ அதிர்ச்சியாகிற இல்லா அப்படியா, அதே மாதிரி தானே அந்த கன்னிப்பெண்ணை நீ எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு இருந்திருக்கும், இது மாதிரி நீ செயல்கள் எல்லாம் இனிமேல் நீ செய்யாதே, உன்னுடைய மந்திர தந்திரங்களை நல்ல வழியில் கொண்டு செல், இனிமேல் அந்த மாதிரி செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் தினமும் இரவில் ஞானியார் வீட்டில் படுத்து உறங்கினார் என்று கூறினோம் அல்லவா, அந்த சம்பவம் என்னவென்று இப்போது பார்ப்போம். ஞானியாருக்கோ வயதாகிவிட்டது. அப்படியும் தள்ளாத வயதிலும் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பி தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இவருக்கு வயதாகிவிட்டது. செல்வது கடினமான நிலை, கோவிலுக்கு செல்வது. இதை முருகப்பெருமான் அறிந்தார். அவருக்கு தெரியாதா என்ன? ஒரு நாள் இவருடைய கனவிலே வந்து, உனக்கு வயதாகிவிட்டது, நாள்தோறும் என்னை திருச்செந்தூர் வந்து கஷ்டப்பட்டு வணங்க வேண்டாம், அர்த்தசாம பூஜையை நடைபெற்று பள்ளியறை தீபாராதனை முடிந்தவுடன் நாள்தோறும் நானே உன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து விடுகிறேன் என்று கனவிலே கூறினார். அதேபோல் கோவில் நிர்வாகியின் கனவிலும் நான் இந்த மாதிரி செல்லப்போகிறேன் ஞானியார் வீட்டிற்கு என்று சொல்லிவிட்டார். உடனே கோவில் நிர்வாகமும் என்ன செய்தது, ஞானியார் சுவாமிகள் அவருடைய வீட்டில் வைத்து வழிபடுவதற்காக கோவிலிலிருந்து முருகனுடைய திருமேனி ஒன்றையும் படித்தரமும் அனுப்பியது. நெடுங்காலமாக அந்த
படித்தரம் கோவிலிலிருந்து வந்தது. அவர் தன் வீட்டில் முருகப்பெருமானின் திருமேனியை வைத்து பூஜை செய்து வழிபட்டார். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் படுத்து உறங்கிய வீடு முதல் முறையாக சிவபிரபஞ்ச நேயர்களுக்காக ஒளிபரப்பப்படுகின்றது. அனைவரும் முருகனின் அருள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை ஒளிபரப்புகின்றோம். சமாதி அடைந்ததும் பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. கார்த்திகை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜீவனோடு திருச்செந்தூர் முருகன் இடத்தில் ஒன்றாக கலந்து ஜீவனோடு சமாதியாகி இருக்கின்றார். எப்படி என்றால், ஒரு நாள் ஞானியார் சுவாமிகள் முருகன் திருக்கோவிலுக்கு செல்கிறார். திடீரென கருவறைக்குள் நுழைகிறார், அதாவது மூலஸ்தானத்திற்குள் சென்றார். அங்கிருந்த போத்திமார்கள் இவரிடம், என்ன ஞானியார் சுவாமிகளே, நீங்கள் இப்படி கருவறைக்குள் நுழைந்து விட்டீர்களே என்று கேட்டார்கள். அவர் சிரித்தவாறு முருகப்பெருமானுடைய அருகில் சென்றார், திடீரென காணவில்லை. அந்த நேரத்தில் தான் குலசேகரன் பட்டினத்திலிருந்து முருகன் கோவிலுக்கு ஒரு செய்தி போகிறது, ஞானியார் சுவாமிகள் தன்னுடைய இன்னுயிரையின் நீத்தார், பூத உடலை விட்டு அவருடைய இன்னுயிர் பிரிந்தது என்ற செய்தி அந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்து சேர்ந்தது. அப்போதுதான் கோவிலில் இருந்த பிறரும் போத்திமார்களும் ஞானியார் சுவாமிகள் தன்னுடைய சுய திருமேனியோடு முருகன் அருகில் சென்று முருகனோடு இரண்டரக் கலந்து விட்டார் என்பதை உணர்ந்தார்கள். பல தலைமுறைகளை தாண்டி இப்போதும் ஞானியார் வம்சத்தினர்தான் கோவிலை பூஜித்து வருகின்றார்கள். ஞானியார் சுவாமிகளுடைய சமாதி கோவில் கடற்கரையில் இருக்கிறது. அங்கே அவர்களுடைய 10வது தலைமுறையாக வைரம் என்பவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் அந்த கோவில் திருப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் ஞானியார் சுவாமிகள் வாழ்ந்த வீடு படுக்கை வீட்டு கோவிலாக இருக்கிறது. அங்கே வைரம் அவர்களுடைய தம்பியும் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கே இறை துண்டு ஆற்றி வருகிறார்கள். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் உறங்கிய வீட்டையும் ஞானியாரையும் தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்று நாங்கள் அங்கிருந்து விடைபெற்றோம். இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.